ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். ரீசெண்டாக தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்க மூவிஸ் அண்ட் சீரீஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறக்கு ஒர்த்தான ஒரு சில நல்ல மூவிஸை மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் கவர் பண்ணியிருக்கேன். மொக்க படங்களும் வந்திருக்கு, அதை பற்றின லிஸ்ட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்க மூவி கும்ஃபு பாண்டா 4. அனிமேஷனில் ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம். இதோட ட்ரிலாஜி கலெக்ஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ஃபோர் பார்ட்டில் நம்ம பூ வந்து நெக்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆக போகுது. ஸோ புது டிராகன் வாரியரை நம்ம பூ வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். இதே டைமில் கெமிலியன் என்ற ஒரு சூனியக்காரியும் தடுக்கிறதுக்காக நம்ம பூ வந்து கிளம்புறாரு. இந்த அட்வென்ச்சரில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதை. ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி ரெண்டுமே படத்தில் அல்டிமேட்டாக இருக்குது. 1.5 மணி நேர படம் தான், பட் டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. என்டர்டெயின்மெண்ட் வைஸ் வந்து படம் தரமா இருக்குங்க. மஸ்ட் வாட்ச் மூவி. கிட்ஸ்லாம் செம்மையை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. தமிழ் டப்பிங்கும் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. ஃபன் அண்ட் காமெடியான ஒரு தரமான அனிமேஷன் மூவி, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தியேட்டர்ஸில் இந்த படம் ஓடிட்டு இருக்கு, ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இன்வின்சிபிள் சீசன் 2. அனிமேஷனில் ஒரு அல்டிமேட்டான ஆர்ரேட்டட் சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் சீரீஸ் மக்களே, வேறு லெவலில் இருக்குது. அனிமேஷனில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. தி பாய்ஸ் சீரீஸ் லெவலுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தரமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சீசன் 1 ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் தமிழில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சீசன் 2 மொத்தமாக 8 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதே இவங்க 2 பார்ட்டாக டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு 4 எபிசோடு வந்து லாஸ்ட் இயர் எண்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரைம் வீடியோவில். இப்போ பேலன்ஸ் இருக்க 4 எபிசோடையும் வீக்லி ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ 5th எபிசோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் அவுட் பண்ணி பாருங்க. கடுப்பாகுது, இவனுங்க வீக்லி ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணி இந்த சீரீஸ் எப்போ முடிப்பானுங்கன்னு தெரியல. நம்மளுக்கும் வேற வழியில் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். பட் சீரீஸ் வந்து தரமா இருக்குங்க. பிரைம் வீடியோவில் இதை நீங்க பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் மூவி ஐரிஸ் விஸ். ஹீரோயின் வந்து லவ் பண்ணுறாங்க, பட் அதை சொல்லாமலே இருந்து ஃப்ரெண்டு கூட லவ் பண்ணவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. இந்த மேரேஜ் எனக்கு நடந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க. அடுத்த நாள் கண்மொழிச்சு பார்த்தா ஹீரோயின் கேட்ட மாதிரியே ஹீரோயினுக்கும் அவங்க லவ் பண்ணவங்களுக்கும் மேரேஜ் நடக்க போகுது. பட் ஹீரோயினோட ட்ரூ லவ் வந்து யார் மேலே இருக்குங்கிறது ஹீரோயினுக்கு இப்போ கன்ஃபியூஸாக இருக்குது. ஹீரோயின் வந்து என்ன டிசைட் பண்ண போகிறாங்க, யார் கூட ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. ஃபேண்டஸியான ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி, படம் நல்லாயிருக்கு. ரோமியோ ஜூலியட் படம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வாடை லைட்டாக இந்த படத்துலையும் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ் 5.3. நெக்ஸ்ட் மூவி மேடம் வெப். சோனி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸோட 4th மூவி. ஸ்டோரி என்னன்னா, ஹீரோயினுக்கு வந்து நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே முன்கூட்டியே தெரிஞ்சிடும். இப்படி ஒரு பவர் வந்து ஹீரோயினுக்கு கிடச்சிருக்கு. வில்லம் வந்து ஒரு 3 பொண்ணுகளை ஹீரோயின் கண்ணு முன்னாடியே சாகடிக்க போகிறோம். இது வந்து விஷுவலாக ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஹீரோயின் இந்த 3 பொண்ணுகளையும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வில்லனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இந்த 3 பொண்ணுங்க வில்லன் அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் தான் இந்த மூவியோட ஸ்டோரி. ட்ரைலரில் 4 ஸ்பைடர்மேன் சண்டை போடுற மாதிரி பாருங்க. நெக்ஸ்ட் மூவி மசில். 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. போலீஸாக இருக்க ஹீரோவும் அவரோட பார்ட்னரான டாகும் ஒரு கிரிமினலில் பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. பட் அந்த இன்சிடெண்ட்ல ஹீரோட டாகை வந்து சாகடிச்சிடுறாங்க. இந்த சம்பவத்தில் ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லி ஹீரோக்கு டவுட் வருது. ஸோ திரும்பவும் ஒரு டாகை வந்து தத்தெடுத்து அதை ட்ரெயின் அப் பண்ணி திரும்பவும் இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதான் இந்த மூவியோட ஸ்டோரி. 1.5 மணி நேர படம் தான், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பெருசாக இல்லை, ஆனால் டீசெண்டாக படம் வந்து நல்லா இருக்குங்க. பார்க்குறக்கு ஒருத்து தான், ட்ரை பண்ணி பாருங்கள். புக் மை ஷோவில் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆயிட்டிருக்கு. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ் 5.5. நெக்ஸ்ட் மூவி த டிவில் கான்ஸ்பிரசி. 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. நரகத்தோட சைத்தான் கடவுள் லூசிஃபர் வந்து உலகத்தை அழிக்க ட்ரை பண்ணுறான். ஸோ அவனை மைக்கிள்ன்ற ஒரு நல்ல கடவுள் வந்து சிறப்பிடிச்சு வச்சுட்டாரு. பட் இப்போது சைத்தான் வழிபடுற ஒரு கேங் வந்து இந்த லூசிஃபரை திரும்பவும் பூமிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காக மைக்கிள் திரும்பவும் பூமிக்கு வர்றாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. ஹாரர் மூவியாக டார்க் ஃபேண்டசி டோனில் கொண்டு போயிருக்காங்க. படம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். விஆர் ஓடிடி ஆப்பில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 4.5. நெக்ஸ்ட் மூவி நோவே அப்.
2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஃப்ளைட் வந்து பேசஞ்சர்ஸோட நடுக்கடலில் விழுந்து கிராஷ் ஆகுது. பேசஞ்சர்ஸ் வந்து உள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த ஃப்ளைட்டை சுற்றி நிறைய சுறா மீன்களும் இருக்குது. பேசஞ்சர்ஸ் வந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. ரேட்டிங்ஸ் வந்து கம்மி தான், பட் படத்தோட மேக்கிங் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் பார்க்கலாம், படம் ஓகேவாக இருக்குது. லேண்ட்ஸ்கேப் பிளே ஆப்பில் இந்த படம் தமிழில் இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 4.5. நெக்ஸ்ட் மூவி ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் சைனா. இந்த படத்தில் நம்ம ஜெட்லி தான் ஹீரோ நடிச்சிருப்பாரு. டோட்டலாக இந்த படம் 7 பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் இந்த ரெண்டு மூவிஸையும் இப்போ தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி என்னென்னா, ஜெட்லி வந்து மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக இருக்காரு. சைனாவுக்குள்ளே பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வந்து அங்கே இருக்க மக்களோட தொழில் எல்லாத்தையுமே முடக்கிறானுங்க. சைனீஸையும் அடிமையிலாக நடத்துகிறாங்க. இவங்கள ஜெட்லி எப்படி தட்டி கேட்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. இப்போ என் படம் மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.2. நெக்ஸ்ட்டு, அமேசான் மினி டிவி ஆப்பில் ஒரு சில சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டிடெக்டிவ்ஸ். 2018ல் ரிலீஸ் ஆன ஒரு ஸ்பானிஷ் காமெடி சீரீஸ். இந்த சீரீஸ்க்கு சப்யூசர்ஸ்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது. இதில் டோட்டலாக 10 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரி என்னென்னா, பேசக்கூடிய ஒரு டாக் வந்து ஹீரோவுக்கு கிடைக்குது. இந்த டாகை வச்சு ஹீரோ டிடெக்டிவ் வேலையிலலாம் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. ஃபன் அண்ட் காமெடியான ஒரு சீரீஸ்ங்க, செமையாக இருக்குது. அமேசான் மினி டிவி ஆப்பில் இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த சீரீஸ்க்கு IMDb ரேட்டிங் 7.3. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வாம்ஸ் மீட் யூ. 2022ல் ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் சீரீஸ். இதில் டோட்டலாக 24 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஹீரோ வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ. இவருக்கு பொண்ணுங்களாலே சுத்தமாகவே ஆகாது. இன்னொரு பக்கம் அன்லிக்கியான ஹீரோயின். என்ன பண்ணாலும் ஹீரோயினுக்கு வந்து எல்லாமே தப்பாக தான் நடக்கும். இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படி லவ் பற்றிக்குது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. லவ் கேட்டகரியான ஒரு சீரீஸ் தான். அமேசான் மினி டிவி ஆப்பில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைன் வித் லவ். 2022ல் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவும் ஒரு சைனீஸ் சீரீஸ் தான். இதில் டோட்டலாக 16 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஹீரோ வந்து ரிச்சான ஒரு ஆளுங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பட் இவருக்கு குக்கிங்கை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ இதுக்காக ஒரு ஃபுட் ரியாலிட்டி ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. அங்கே ஹீரோயினை மீட் பண்ணி இவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு குக்காக வந்து சேர்த்துக்கிறாரு. குக்கிங்கோடு சேர்த்து நம்ம ஹீரோ வந்து லவ்வையும் எப்படி டெவலப் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட ஸ்டோரியாக இருக்கும். இதுவும் அமேசான் மினி டிவி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, டைம் டு ஃபால் இன் லவ். 2022ல் ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் சீரீஸ். இதில் டோட்டலாக 24 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸும் மினி டிவி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் கைஸ். இதுதான் கைஸ் இப்போதைக்கு தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சில நல்ல மூவிஸ் அண்ட் சீரீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸை ரிவ்யூ பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.